அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகள் கேட்க லைன்ல ஃபாஸ்டா வரலாம். எல்லாருக்கும் வழக்கம் போல வேண்டுகோள், தயக்கம் இல்லாம உங்க கேள்வி கேளுங்க. நம்ம நோக்கம் வந்து எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால ஒரு ஃப்ரெண்ட்லியா தாராளமா நீங்க எல்லா கேள்வியுமே கேட்கலாம். நம்ம வந்து ஒன் டு ஒன் கேட்கற மாதிரி கூட நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். சுதீஷ் லக்னோ அன்மியூட். சுதீஷ் சார் நீங்க நீங்க அன்மியூட் பண்ணணும். எஸ் ஆயிடுச்சு, மோடி மியூட் ஆயிடுச்சு. ஓ திருப்பியும் அவர் அன்மியூட் பண்ணலாம். இல்ல பண்ணாரு. அன்மியூட் பண்ணுங்க சுதீஷ். பண்ணிட்டாரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கும். இந்த நம்ம வந்து இந்த குழந்தை தன்மை தான் எடுக்கணும்ன்றாங்க. இந்த உள்ளுணர்வு வரைக்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு என்லைட்டன் பர்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன? அதாவது குழந்தைய வந்து அவன் ஞானின்னு சொல்ல முடியாது, ஆனா முக்தர்கள்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, முக்தி அப்படிங்கறத விடுதலையை தான் வந்து ஆன்மீகத்துல வந்து முக்தின்னு நம்ம சொல்றோம். இந்த விடுதலைங்கிறது நம்முடைய நேச்சர். எல்லாருமே பிறக்கும் போது அவங்களுடைய மனசு வந்து விடுதலையா தான் இருந்திருக்கு, அகம் வந்து விடுதலையா தான் இருக்கு. அப்புறம்தான் நம்ம தொலைச்சிடறோம், நம்முடைய அறிவை கொண்டு நம்ம வந்து இடைஞ்சல் பண்ணிடுறோம். மறுபடியும் இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்ம இழந்த நம்ம சொத்தை வந்து நம்ம மீண்டும் நம்ம பெறோம். நம்முடைய குழந்தையா இருக்கும்போது நம்ம மனசு எப்படி இருந்ததோ அப்படி மறுபடியும் மாறிடுது. எப்படின்னா நம்முடைய இடைஞ்சலை நம்ம வந்து நிறுத்திடுறோம். இடைஞ்சலை நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வருது பாத்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். அதை தான் வந்து என்லைட்மெண்ட், ஞானம்னு சொல்றோம். ஸோ ஞானம் வேறு, முக்தி வேறு. ஞானத்தினுடைய ஞானத்தின் காரணமாக நாம் இழந்த முக்தியை நம்ம மீண்டும் பெற்றுக்கிறோம். அவ்வளவுதான். குழந்தைகள்லாம் வந்து முக்தர்கள், அவங்க வந்து டிஸ்டர்ப் விடுதலையோட தான் இருக்காங்க. பிறக்கும் போது நம்ம இயல்பே அப்படிதான், நேச்சுரலாவே நம்ம வந்து மனசு வந்து விடுதலையோட தான் இருக்கு. அப்புறம் டிஸ்டர்ப் ஆகுறதுனாலதான் அது இடைஞ்சல் ஆயிடுது. இப்ப ஒரு ஒரு குழந்தை வந்து இப்ப வந்து இந்த ஆன்மீக நாலேஜ்ல வளர்ந்துட்டே வருதுன்னா அது முக்தியாவே இருக்க முடியுமா? குழந்தைங்களுடைய இன்னசென்ட் கெடாம பாத்துட்டா வரலாம், அது கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து குழந்தைங்க பெரியவங்களா வளர வளர பார்த்தீங்கன்னா அறிவு வளர்ச்சி ஏற்படுது. புற வேலைகளை அவங்க அறிவை கொண்டு பயன்படுத்துறாங்க, எத்தனையோ நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து அறிவை பயன்படுத்தி எல்லா வேலையும் புறத்துல நல்லா சிறப்பாக செய்யும் போது அவங்கள அறியாமலேயே அந்த அறிவு வந்து அகத்துக்கு போகும். ஏன் நமக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, இந்த சமுதாயம் எப்படியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும், இது இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி எண்ணம் வரலாமா, இந்த மாதிரி வரலாமான்னு இந்த அறிவு வந்து அகத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். அங்கதான் நம்ம கன்னிவஸ் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. அது கூடயே நம்ம வந்து இந்த நம்மளோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் அது கூடயே கொடுத்துட்டு இருந்தா அவங்க அதே இதுல இருப்பாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வளர வளரவே நீங்க வந்து நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுத்துட்டு வச்சுங்க, ஈஸியா அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து நம்முடைய கான்செப்ட், ஐயோட கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. பெரியவங்களுக்குதான் ரொம்ப நாள் ஆகுது, ஏன்னா அவங்க அவ்வளவு சரக்குள்ள வச்சிருக்காங்க, அதெல்லாம் டவுட் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. ஆனா நாங்க ஒரு கேம்ப் நடத்தினோம் ஸ்டூடெண்ட்டுக்கு, கேம்ப் முடிவுல அவங்க கிட்ட நான் கேட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னோம். பலருடைய இது என்ன, எங்களுக்கு முதல் நாளே புரிஞ்சிடுச்சு, நீங்க ஏன் அதையே திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. பெரியவங்களுக்கு என்னன்னா, ஒரு வாரம் ஒரு கேம்ப் ரெண்டு கேம்ப் கூட பண்ண வேண்டியதா இருக்கு. குழந்தைங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அவங்க எந்த ஒரு முன்கருத்தும் இல்லாம அதை பாக்குறாங்க. இப்ப பாருங்க, நம்ம யாரெல்லாம் கேட்டு பாருங்க, ஞானம்னா அவங்க 1000 கருத்து வச்சிருப்பாங்க, முக்தினா ஒரு 1000 கருத்து வச்சிருப்பாங்க. அவரு அப்படி சொன்னாரு, இவரு இப்படி சொன்னாரு,
இதில் இப்படி போட்டிருந்தது பல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்த மனதோட இவங்களுக்கும் ஒரு செஷனே போதும். நிறைய அவங்க அறிவை நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சதுனாலதான் இந்த அண்டர்ஸ்டாண்ட் இந்த எளிமையான புரிதல் வந்து தவற வர்றாங்க. ஒரு நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப ஐயா வந்து ஐயா நமக்கு கிடைச்சது வந்து நம்ம செஞ்ச புண்ணியம், அந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்மளோட உள்ளுணர்வை மாற்றுமா, இல்ல நம்மளோட என்லைட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல வெளியில செய்யற செயலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல அது தேவையில்லையா? இல்ல நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து பகவத்கீதா வந்து எளிமையா அறிவியல் பூர்வமா கொடுத்துட்டாங்க. இது நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம் தானே. இதோட உயர்வை தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப இது முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்ல நம்ம. சரிதாங்க. இப்ப நான் என்னன்னா, இப்போ வந்து இப்ப எனக்கு தேடல் இருந்தா குரு தானா வருவாங்கன்றதுதான் கான்செப்ட் எல்லாத்துலயும் சொல்றது. இப்ப எனக்கு தேடல் உண்மையாலுமே தேவைன்ற ஒரு உணர்வு இருக்கும் போது உண்மையிலே தேடணும்னா அந்த ஃபைண்டிங்ஸ் அந்த இது தானா வரும்ன்றதான் சொல்றாங்க. ஐஐடி கொஞ்சம் நேரம் கேட்டேன், இப்ப நான் தான் கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட், எல்லாருமே கடவுள், சர்வம் சிவமே சர்வம் பிரம்மமயம்ன்ற அந்த கான்செப்ட் எடுத்தோம்னா அப்போ வந்து அந்த கிராட்டிடியூடுன்ற இதுக்கே சாப்டருக்கே இடம் இல்லாம போகுது. அப்படி எடுத்தோம்னா அப்போ வந்து என்னோட மாற்றங்கள், என்னோட உங்களை சரி பண்ண வேண்டிய வேலையே அங்க இல்ல அப்படிங்கும் போது டோட்டலா சுதந்திர மாட்டீங்கல்ல. அப்படி எடுத்துக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது, எடுத்துக்கங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம்ல, அப்படி எடுத்துக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது. புரிதல் கிடைக்கிறவர்களும் குரு தேவை. அந்த புரிதல் கிடைச்ச உடனே குரு கூட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ, என்லைட்மென்ட் கிடைச்சோ, அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டி நீங்க தான், உங்களுடைய சுய ஒளி நீங்க தான், வேற யாருமே கிடையாது. நீங்க யாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது கிடைக்கிறவங்களும் குரு தேவை. கிடைச்ச விட்டு நமக்கு என்னன்னா குரு நண்பர் ஆயிடுறாரு, ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கும். நமக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விசுவாசம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஐயா வந்து இன்னமும் கூட புரியாதவங்களுக்கு கூட எனக்கு குருவா பாக்காதீங்க, சக நண்பனா பாருங்க, அப்பதான் வந்து பகிர்ந்துக்கிறது நல்லா இருக்குங்கிறாரு. அதுக்கு மேல ஒரு படி தாண்டி அவரு சொல்றது அப்படிதான் இருக்கு. ஆனா மத்தவங்க பாக்கி உள்ளவங்க பேசும் போதோ மத்தவங்க சொல்லும் போதோ நமக்கு பாக்கியம், எனக்கு அந்த உணர்வே வரமாட்டேங்குது. அதுதான், அதுக்காக தான் நான் கேட்டு. நீங்க இல்ல வராத உணர்வு வந்து வராளைக்கு தேவையில்லை, நமக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க நண்பராகவே கேள்வி கேட்கலாம். சரி இது வந்து நீங்க வந்து இது வந்து நீங்க நடிக்க தேவையில்ல. இயல்பா உங்களுக்கு வரலாம் விட்டுருங்க. நமக்கு வந்து இந்த மனம் எப்படி இயங்குது, நமக்கு அங்க வேலை இருக்கா இல்லையா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு எங்க தடையா இருந்தோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நண்பரா அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. புக்கப்படிங்க, நீங்க ரொம்ப உயர்வாவே வச்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லையா. அவர் அப்படி சொல்லவே இல்ல, அவர் சொல்ல அது கான்செப்ட் நல்லா கிளியரா புரியுது. மத்தவங்க சொல்றாங்க, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண தேவை. அப்ப மத்தவங்க சொல்றான்ற வரும்போது, ஐயோ எனக்கு இது வரலையே, என்னால எல்லாருமே ஈக்குவலான்ற மாதிரி தானே நான் படிச்சது, நான் கேட்டது சர்வம் சிவமயம் சர்வம் பிரம்மமயம் கேட்கும் போது, அப்ப நான் எதுக்கு அவரை மட்டும் உயர்வா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள அந்த உணர்வு வராம இருக்கிறதுனால நான் ஒரு கில்ட் கான்சியஸ், அதாவது எனக்கு ஏதோ பிரச்சனையா இது, இதனால எனக்கு என்னோட என்லைட்மெண்ட்ல டிஸ்டர்ப் ஆகுமா, என்னோட புரிதல்ல டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்ற ஒரு இதுதான். அதுக்காக நீங்க தேவையில்ல. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்படி எடுத்துங்க, ஐயா சொல்ற மாதிரி நீங்க தான் இருக்கிறீங்கன்னு எடுத்துங்க. ஐயா என்ன சொல்றாருன்னா, ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வதுதான் சிறப்புங்கிறாரு. சோ ஐயா சொல்ற கான்செப்ட் நீங்க கரெக்டா இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா கிடைக்குன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும் அதுல எங்க உங்களுக்கு புரியல அதை கேளுங்க. ஓபன் மைண்டா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்.
வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர் அன்மியூட் பண்றேன். எஸ் கிருஷ்ணா வணக்கம் சார். வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஷேரிங்ல வந்து அப்படி இப்படி நிறைய புக் ஐயா இதெல்லாம் படிச்சேன். அதுக்கு முன்னாடியும் ஆன்மீகத்துல இருந்து ஆனா ரொம்ப ரொம்ப அதிகமா இல்ல. இந்த எப்படி பாப்பேன் யூடியூப்ல முன்னாடி ஹவு டு ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ப்ரெசன்ட் ரிலேட்டடா தான் பாப்பேன். அந்த ரியல் லைஃப் இருக்குல்ல ரியலிஸ்டிக் இது சம்பந்தப்பட்டது தான் பாப்பேன். அதனால எனக்கு ஐயா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. கொஞ்சம் ஒவ்வொரு சமயம் நம்ம தியானத்துக்கு ட்ரை பண்ணியிருப்போம் அப்ப அதனாலதான் எனக்கு ஐயா இது புரிஞ்சிருச்சு. இப்ப பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா நிறைய க்வெஸ்சன் வச்சிருக்காங்க, அதாவது முற்பிறவின்றாங்க பிற்பிறவின்றாங்க, அப்புறம் மனம் சித்தம் இது இதுன்ட்டு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க எதுக்கு அவ்வளோ ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அதனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி நீலா தான் சொல்றீங்க. நானும் அதான் ஃபீல் பண்றேன். அதாவது ரொம்ப போகாம இன்னும் நான் எப்படி இது பாக்குறேன்னா திங்கிங் தாட் அண்ட் திங்கிங் தாட் போயிட்டே இருக்கு. திங்கிங் கூட திங்கிங் எதை தெரியாம எடுத்துட்டோன்னா அவங்க கேக்குறாங்க ஞாபகம் இருக்குமான்னு கேக்குறாங்க. அது கூட எப்படின்னா டிஸ்டர்ப் திங்கிங் அன்டிஸ்டர்ப் திங்கிங்னு புரியுது. ஒரு சில திங்கிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, சும்மா எங்க கடைக்கு போறோம் இல்லாட்டி ஊருக்கு போக போறோம் அப்படின்ற டூர் போக போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வரும், அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா சில திங்கிங் டிஸ்டர்ப் பண்ணும், ரியலாவே டிஸ்டர்ப் பண்ணும் அகத்துல. அப்ப அந்த இடத்துல கூட அவங்க இந்த இந்த ஐயாவோட கான்செப்ட அந்த இதை வந்து நம்ம விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அந்த இது அது அந்த ஒரு ஸ்பார்க்ல தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுதான். ரெண்டாவது இந்த புறத்துல ஐயா புறத்துல சார் நான் என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா பெரும்பாலும் நம்ம நம்ம அறிவு தான் ரொம்ப தடையா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா அறிவை நம்ம யூஸ் பண்ணாம நம்ம வாழவே முடியாது. அப்ப நம்ம சர்வைவல் அப்புறம் ரொம்ப முக்கியமான பிசினஸ் ப்ராஜெக்ட் இது இதுக்கு வந்து நம்ம அறிவின் அறிவு அறிவின் அறிவுனா கொஞ்சம் அறிவை நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணலாம். மத்ததுக்கெல்லாம் இயற்கையான அறிவுன்னு இருக்கும், நடக்கிறோம் போறோம் இதுக்கெல்லாம் வந்து இயற்கையான அறிவு வந்து அதுவே வழி காட்டிடும் நம்மளுக்கு. இப்ப திடீர்னு பஸ் வருதுன்னீங்களா நடுவுல எதிரில் வந்ததுன்னா நம்ம அதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டோம், டக்குன்னு ஒதுங்கிடுவோம். அது வந்து இயற்கையான அறிவிலே சொல்லி கொடுத்துரும். அதனால அப்பார்ட் ஃப்ரம் ஜாப் இயற்கையான அறிவிலே நம்ம இருந்தாலே போதும் அப்படின்றதான். ஓகே ஓகே, அதாவது இயற்கையான அறிவு அணிச்சு செய்யலாம். ஒரு பஸ் வருது ஆறு அடிச்சா டப்புன்னு நம்மள அறிவு சொல்லி ஆறு அடிச்சிருக்கிறாங்க. நாம இப்ப லெப்ட் பக்கம் நவுறணும் அப்படிலாம் நவுறு போறது கிடையாது. சத்தத்தை கேட்டோடனே நாமளே ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து தெரியாது நோந்துருவோம். சோ அது இயற்கையான அறிவு நீங்க சொல்றீங்க அது ஓகே. பொதுவா வந்து புறத்துக்குங்கிறது அறிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நீங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தேவைக்கு ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்துடும். இப்ப நீங்க இன்னொரு சந்தேகம் கூட ஒண்ணு கேட்டீங்க, இப்ப வீட்டுல வந்து சில நேரத்துல சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்துல அறிவு ஆஃப் பண்ணி இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அதையும் மீறி சொன்னா நமக்குதான் திட்டுள்ளுன்னு அறிவு சொல்லுது இல்ல, அதுவும் நீங்க அறிவும் இப்படிதான் செய்றீங்க. நீங்க அறிவு ஆஃப் பண்ணி வைக்கல வீட்டுல வந்து, புரியுது புரியுது. அவங்க தப்பா பண்றாங்க, நாம ஏதாவது அதை சரி பண்றதுக்கு சொன்னோம்னா நம்ம கிட்டே கோவிச்சுக்குவாங்கன்னு அறிவு சொல்லுது. அதனாலதான் நீங்க கம்மிட்டு இருக்கீங்களே, அங்கேயும் அறிவு பேச்சதான் நம்ம கேட்கறமே தவிர, நம்ம வந்து அறிவு இல்லாம புறத்துல செயல்படவே முடியாது. எல்லா இடத்துலயுமே அறிவு தன்னாலேயே வந்துடும். அதனால வந்து இங்க அறிவு ஆஃப் பண்றதுன்னு ஒரு வேலை கிடையாது. அறிவு அகத்துக்கு போகாம பாத்துக்கணும், அகத்தை நிர்வாகம் பண்றதுக்கு வேலை இல்லாத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். சரி சரி சரி, அது அது எல்லாமே நான் புற சம்பந்தப்படுத்தான் அகம் கொஞ்சம் கிளியரா தான் இருக்குது. இந்த புறத்துல வர்ற பிரச்சனைனாலதான் சொல்றேன். இதுல என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்னொன்னு வந்து புறத்து சம்பந்தமா இந்த பிரசன்டேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பெர்ஃபெக்ஷன் வாங்க. யாரு ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க வந்து அதுக்குள்ள அப்புறம் பர்சனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட அந்த பின்னி பிணைவாங்களா இணைஞ்சிடும் அது. அதனால
பெர்ஃபெக்ஷன்ன்றது வந்து அது வந்து நம்ம ஒரு சில இடத்துல தேவை எல்லாம் அதுக்காக ரொம்ப அன்பெர்ஃபெக்ஷன் இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் பெர்ஃபெக்ஷன் இருந்துட்டு மீதி இடத்துல வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்தா தான் லைஃப் ஓடும். கொஞ்சம் ஆமா ஆமா அறிவு தான். சரி 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 ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அந்த இது வந்து இந்த நான் ஒரு மீட்டிங் சொன்னேன் இந்த நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஆடிட்டிங் வந்து ஒரு இது இருந்தது அது ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் என்னோட பேக் வந்து உள்ள இருக்குன்றதே ஒன்றரைக்கு தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அது வந்து நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா அது என்னோட ரியல் லைஃப் ரியல் அந்த என்ஜாய்மெண்ட் அல்ல தப்புதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு சரி இப்ப பண்ற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே விட்டுருன்ட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போலாது ஆட்டோமேட்டிக்காவே மைண்டே வேற டைரக்ஷன் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் திரும்பி ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணா உங்களை மீட் பண்றேன். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஒரு கேள்வி ஒண்ணு எனக்கு வந்திருக்கீங்க இங்க வாட்ஸ்அப்ல. நான் மறுபடியும் உங்களுக்கு க்வெஸ்சன் கமிச்சு கேட்கறது நானே சொல்லிடுறேங்க. என்ன கேள்வினா மற்ற ஞானிகளுக்கும் நமது பகவத் ஐயாவிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானிகள் அனைவருமே ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க. அதுல இது மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா ஐயாவுக்கும் மற்ற ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நாம வந்து ஆன்மீக உலகத்தையே இப்படி சொல்லலாம். நம்ம பகவத் ஐயாவிற்கு முன் பகவத் ஐயாவிற்கு பின் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத் ஐயாவிற்கு முன் ஞானம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100,000 பேர் அதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னா எங்கேயோ ஒருவர் இருவர் தான் அதை அடைய முடியுது அவங்களால. அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவு தான் ஞானிகளே இருந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பகவத் ஐயாவிற்கு பின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக்கான அப்ரோச் இந்த புரிதல் மூலமா பலாயிரக்கணக்கானவர்கள் வந்து இப்ப வந்து ஃப்ரீயா இருக்காங்க. இதை நம்ம கண்கூடா நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா இதுவரை வந்தவங்க எல்லாருமே பை ஆக்சிடென்ட் என்லைட்மெண்ட்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு மன விடுதலைக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய முயற்சி தியானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதி தீவிரமா தியானம் முயற்சி பண்ணவங்க மட்டும் கடைசி இலையில வந்து கயிறுலைக்கு போய் ஒரு சரணாகதி அடைகிறாங்க. இந்த அதி தீவிரமான பயிற்சியோ முயற்சியோ பண்ணாதவங்க பாதியிலேயே முடியலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அல்லது முடிவு முயற்சி விட்டு விட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா யார் அதி தீவிரமா முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்கள ஒரு சிலர் வந்து இந்த சரணாகதி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நிகழ்ந்துருது. இது எப்படி உதாரணமா சொல்லலாம்னா கார்ல வேகமா போயிட்டு போனா கடைசியில பாத்தீங்கன்னா பீச் கடற்கரை வந்துச்சு அங்க அது போல போக முடியாதுங்கிற ஒரு சட்டன் பிரேக் அடிக்கும் போது அந்த கார் 180 degrees திரும்பி நிக்குது. இப்படி திரும்பி நிக்கிறது தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஞானம்னு வச்சுக்கிட்டோம்னா அப்படி ஸ்பீடா போறவங்க ரொம்ப கம்மி. அப்படி ஸ்பீடா போய் பிரேக் அடிச்சு 180 degrees திரும்பினவங்க ரொம்ப கம்மி. ஆக்சிடென்ட் ஆனவங்க நல்ல பேர் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஐயா தான் இந்த புரிதல்ங்கிற ஸ்டேரிங்க கொடுத்துருக்காங்க. நம்ம மனசு எப்படி இயங்குது இதனுடைய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத விளக்கி நம்ம வந்து அந்த புரிதல் மூலமா சரணாகதி அடைய வைக்கிறாங்க. இது வந்து ஸ்டேரிங் வச்சுக்கலாம். இந்த ஒரு அணுகுமுறையினாலதான் இப்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கிளியர் ஆனவங்க லிபரேஷன் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ ஐயாவுடைய அணுகுமுறை தான் இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியா இருக்கு. இது ஆன்மீகத்தினுடைய ஒரு புரட்சியினையை கூட சொல்லலாம்.
இது ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களால கூட மன ரீதியான புரிதல் இருந்தா கூட போதும். ஆன்மீகங்கிற இது கூட தேவையில்லை, அந்த பேர் கூட தேவையில்லை. விடுதலையோட நம்ம புற காரியங்களை நல்லா சிறப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த புரிதலுங்கிற உண்மை வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கு. அணுகிற நாம எளிமையாக இல்லாதனால தான் அதை தவற விட்டுறோம். அது எளிமையாக நம்ம அணுகும் போது கண்டிப்பாக இதை தேடும் ஒவ்வொருவருக்குமே சாத்தியமான ஒன்று தான் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வலியுறுத்துறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐயா மட்டும் இல்ல, இத புரிஞ்ச நாம கூட வந்து சிம்பிளிஃபையா எளிமையா சொல்றதுக்கு தயாராயிட்டோம். ஞானத்துக்கு உலகத்திலேயே உதாரணம் சொன்னது எக்ஸாம்பிள் சொல்றது நாமளாதான் இருப்போம்னு நினைக்கிறேன். எங்கேயுமே அந்த மாதிரி ஞானத்துக்குல இது வரை எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க எங்க வேணா போய் பாருங்க, எந்த புஸ்தகம் வேணா எடுத்து பாருங்க, எங்கேயாவது எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கா ஞானத்துக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு டம்ளர்ல போட்டு ஸ்பூனை போட்டு மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி புரிய வைக்கிறோம், தலையாட்டி பொம்மையை காமிச்சு சொல்லி வைக்கிறோம், ஃபேஸ் மிரரை வச்சு சொல்லித்தரோம், இப்படி எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஈஸியா. அதாவது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் மிக 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 எளிமைப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ ஒன்று என்ன சொல்லணும்னா, ஒரு காலத்துல ஃபோன் போடணும்னா 10 நம்பருக்கு சுற்றி அதுக்கப்புறம் டயல் பண்ணி ஏகப்பட்ட வேலை செஞ்சு ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியது இருந்தது. இன்னைக்கு வெறும் ஒரு டச். அப்ப என்னன்னா, அந்த விஷயம் அவ்வளோ பெரிய மேட்டரா இருந்தது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணப்பட்டுச்சு. அது மாதிரி மிகப்பெரிய கடினமாக சொல்லப்பட்ட ஞானம் மிக 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 சிம்பிளிஃபையா பண்ணிட்டார். வெறும் ரெண்டே வார்த்தை அடிக்கிட்டார். அந்த நம்ம ராதாகிருஷ்ணன் சொன்னார் இல்லையா, தாட் அண்ட் திங்கிங், சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு ரொம்ப 40 வருஷம் முயற்சி பண்ணி 50 வருஷம் முயற்சி பண்ணி கடைசியா புரிஞ்சுக்கிறதும் வெறும் தாட் அண்ட் திங்கிங்ல புரிஞ்சுக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப 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 சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அணுகுமுறை வந்து ஆன்மீகத்திலே ஒரு ரெவல்யூஷன். அதனால நாம வந்து இதை இன்னும் இதை விட்டுட்டு நாம இன்னும் வேற ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிறத விட இதுல பயணிச்சு இதை நீங்க உங்களுக்குள்ள முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழசு நாம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி ஆயிருக்கிறோங்கிறது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த மாற்றங்கிறது உங்களால் உணர முடியும். அப்புறம் இது மட்டும் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டா இன்னும் எதிராளுக்கு நீங்க வந்து உங்க வேவ்ல இருந்தே நீங்க சொல்லக்கூடிய தகுதிக்கு வந்துடுவீங்க. ஈஸியா இந்த விஷயம் வந்து கம்யூனிகேட் அப்படியே ஆகிட்டே இருந்துச்சுன்னா மனித குலமே தனக்குள்ள போட்டுட்டு இருக்கிற சண்டையில இருந்து ஒரு விடுபட்டுரும். இப்போ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இன்னொருத்தன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட சண்டை போட்டுட்டு இப்படி இருந்தது ஒரு பக்கம் இருந்தா. இந்த சண்டையெல்லாம் விட பெரிய சண்டை என்னன்னா, எனக்கு நான் எனக்குள்ளேயே போட்டுட்டு இருக்கிற சண்டை தான் பெரிய சண்டை. அந்த சண்டைக்கு தன்னோடு முரண்படுபவன் அஞ்ஞானி, முரண்படாதவன் ஞானி. இதாங்க ஃபைன் ஸ்டேட்மெண்ட். அப்போ நாம் என்னன்னா, நமக்கு தெரியாம சதா, இப்ப இன்னைக்கு கூட ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், 68 வயசு, அவங்களுக்கு அவ்வளோ பாடுபட்டு இன்னைக்கு வரணும் போல இன்னைக்கு புரிஞ்சு வரச்சு. அப்போ இந்த 68 வருஷமும் நான் புரியாம தான் எனக்குள்ள நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னுச்சு. ஆமா ஆமா அப்படி அப்படின்னு சொன்னேன். இது மாதிரிதான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு 68 வயசுல இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டல, மீதி நீ ஃப்ரீயா இருக்கலாம்ல, இனிமேல்ட்டு உன்னை எடுத்து நீ சண்டை போட வேண்டியதில்லை. ஆமா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள போராடிட்டு இருக்கிற போராட்டத்துல இருந்து விடுபட்டா அதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை, ஒரு ஃப்ரீனஸ் நம்ம விடுதலையை கொடுத்துட முடியும். நீங்க எவ்வளோ கோடி கோடியா கொடுத்தீங்கன்னா கூட அந்த விடுதலையை நம்மளால உருவாக்கவே முடியாது. அவங்க புரிஞ்சு தன்னோட முரண்பாடுல இருந்து விடுபட்டாங்கன்னா அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலையை பெறணுங்கிறது தான் நம்ம ஐயாவோட நோக்கம். அதுக்காக தான் முழு முயற்சி எடுத்து எந்த விதமான ப்ராஃபிட் நோக்கமே இல்லாம, முழுமையான ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு ப்ராஃபிட் மட்டும்தான். மனித குலமே இதை புரிஞ்சுக்கிட்டு ஹோல் வேர்ல்டு ஒரு அந்த சிவில் ஆர்மியா மாத்தி நாமெல்லாம் வந்து லைஃபையே ஒரு சுகமான வாழ்க்கையா மாத்தி அமைச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்தும் மகிழ்ந்தும் விட்டு கொடுத்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் ஐயாவுடைய நோக்கம். அதை வந்து புரிஞ்ச நாம் எல்லாரும் ஒன்னா கை கோர்த்து கையில் எடுத்தோம்னா இந்த உலகத்துடைய மாற்றம் நம்ம கையில இருக்குது. இதுக்கு நாம தான் செயல்பட்டாகும். அதனால உங்களை எல்லாரையும் என்ன சொல்றேன்னா, இதோட வந்து அதாவது நீங்க உங்களுடைய வேலையோட சேர்ந்து ஃப்ரீயா இருக்கிற நேரம் இதுக்காக கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு உங்க ஒர்க்கை கையில் எடுங்க. இந்த விஷயம் அப்பதான் வந்து நிறைய பேர் பேச பேசதான் இந்த விஷயம் வேர்ல்டு வாய்ஸ்
நல்லா விரியும். அப்போ எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு ட்ரூத் இருக்குதுங்கிறத ஒரு வந்துருச்சுனாவே மிகப்பெரிய என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இதுவரையிலும் மரம் வச்சவங்க அதோடைய ஃப்ரூட்டை பார்த்தது இல்லையா, ஐயாவே வந்து அவருடைய லைஃப் டைம்ல இதனுடைய முழு வீச்சை பார்க்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய உள்ளார்ந்த ஆசை விருப்பம். அதோட அவர் லைஃப் டைம்லயே இவ்வளோ குளோர் பீப்புள்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, ரிலாக்ஸேஷனா இருக்கிறாங்கிறத உணரணும். அதை நாம வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்தா அது ஒரு பெரிய சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை, சாதாரணமா சாத்தியம். அதனால நாம எல்லாம் கையில் எடுத்து இந்த ட்ரூத்தை கொண்டு போய் சேர்த்துற பணியில நம்மளை நம்ம ஈடுபடுத்திக்குவோம். நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமுள்ள செயலை செஞ்சதா கூட அது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்கெல்லாம் இதை இந்த கையில் எடுத்தீங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. சுதீஷ் ஃப்ரம் லக்னோ அவங்க பேச வரும்றாங்க, அன்மியூட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஸ் சொன்னீங்கல்ல முன்னாடி மற்ற ஞானிக்கும் ஐயாவுக்கும், எனக்கு ஒரு தோன்றல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அவங்க ரைட்டிங்ஸோ இல்லை ஸ்பீச் வைஸோ கொடுத்து ஒன் பை ஒன் வரும்போது நமக்கு வந்து சேர்ந்ததை வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துச்சா அப்படின்றதுனா, இப்போ 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 ஐயாவோட இது கான்செப்டில் என்னென்னா, மீடியா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, ஐயாவோட ஸ்பீச்சு டைரெக்டாக நான் ஐயாவை பார்க்கலனாலும் ஐயாவை ஐயா கிட்ட பேசலைனாலுமே ஐயாவோட டைரக்ட் ஸ்பீச், ஐயாவோட டைரெக்டாக அவர் என்ன சொல்ல வராருன்றதே எனக்கு டைரெக்டாக தெரியுது. இதே மற்ற ஞானிகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா, யாரோ அவர் ஒரு இடத்துல இருப்பாரு, யாரோ ஒருத்தவங்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி நம்ம கிட்ட வரும்போது அவங்க சொன்னது தான் கரெக்டாக நமக்கு வந்துச்சா, இல்லை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வேற விதமாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற இன்னொருத்தட்ட போய் சொல்லும் போது வேற விதமாக சொல்லி அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது தான் எனக்கு ஒரு மாதிரி தோன்றதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பொதுவாங்கய்யா நீங்க உங்களுக்கு எப்படி தோன்றுதோ அப்படிதான் பெரும்பாலானவங்களுக்கு தோன்றுது. எப்பயுமே நாம வந்து ஒரு ஞானியை குறை சொல்ல மாட்டோம், அவர் கேட்டதான் சொன்னாரு என்னாலதான் புரிஞ்சுக்க முடியலையோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அணுகுமுறை தான் எல்லாருமே பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு புரியுற மாதிரி வந்தவங்க எல்லாம் சொல்லல, அப்படி ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், நான் வந்து மற்றவங்க யாரையும் குறை சொல்லல, இது சிறப்புன்னு நான் சொல்ல வரேன். ஐயா வந்ததுனால இப்படி ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ஐயாவுடைய அணுகுமுறை மாறினதுனால இந்த உண்மையை நம்மளால விளங்கி கொள்ள முடியுதுன்னு நான் சொல்ல வரேன். தவிர மத்த இதுக்கு மாதிரி வந்தவங்களை தப்பு சொல்ல வரல, பட் நமக்கு அவங்க நாம எப்படி நினைக்கிறோம்னா, அவரு சரியாதான் சொல்லியிருப்பாரு, நாம தான் சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிறோம். இது இன்னொரு ஆங்கில பாக்கலாம்ல, நமக்கு புரியுற மாதிரி அவங்க சொல்லல, இவர் என்ன நமக்கு புரியுற மாதிரி சொல்றாரு அப்படின்னு எடுத்துடலாம். இல்ல இப்ப என்னன்னா, இப்ப என்னன்னா, இப்ப கௌதம் புத்தா, இப்ப வந்து கௌதம் புத்தா தான் இருக்கு நிறைய அவரு இருந்த காலகட்டத்திலயோ, இப்ப ஐயா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு தான் இருக்கிறதுல நிறைய பேரை என்லைட்டன் பண்ணாருன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அவருடைய அணுகுமுறை வந்து ஐயா மாதிரி அணுகுமுறையா கூட இருந்திருக்கும், கம்யூனிகேஷன்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து பாருங்க, விபாஷனா தியானமா மாறிடுச்சு. இப்ப விபாஷனா அவர் விடுதலையே சொல்ல போய் முயற்சியை கைவிடுங்கன்னு சொல்ல வந்தவருக்கு அந்த முயற்சியை கைவிடுறதுக்கே ஒரு முயற்சி பண்ற மாதிரி இப்ப தியானம் பண்ணிட்டாங்க. சூனா அதை விட்டுருங்க, ஐயா 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 இப்ப வந்து விடுதலை பத்தி பேசுறாரு சொல்றாரு, ஆனா இருந்தாலும் அவர் வந்து மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ அங்க அங்கேயும் அதே மாதிரி மெடிடேஷன் கிளாஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை என்லைட் பண்ணி அதை மக்கள் கொண்டு வந்துட்டாங்களே தவிர, அவர் ஒரிஜினலா சொல்ல வந்தது மக்கள் கொண்டு வரலன்றதுதான் எனக்கு தோணும். ஏன்னா அப்ப மீடியா கிடையாது, அவர் என்ன டைரக்டா சொன்னாரோ அது நமக்கு தெரியல. இப்ப ஐயா என்ன சொல்றாரோ நம்ம நேரடியா பார்க்கலாம், நம்ம எந்த டைம்ல இருந்தாலும் ஐயாட்ட பார்க்கலனாலுமே நிறைய பேர், இப்ப நானும் ஐயாவை பார்த்ததே கிடையாது, உங்களையும் பார்த்ததே கிடையாது, ஆனா டைரக்டா நீ உங்களோட ஃபேஸ் உங்கள்கிட்ட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. அந்த காலகட்டத்துல அப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியல, யாரோ ஒருத்தர் சொன்னதை நான் கேட்டு நான் என் இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு வேற இன்னொருத்தவங்கிட்ட என் இஷ்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்ததுனால அந்த ரீச் இல்ல, இப்ப வந்து மீடியா வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கனால மக்கள்கிட்ட ரீச் ஈஸியா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது ஒண்ணு சார். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது ஒரு வகையில ரைட்டுன்னு கூட வச்சுக்கலாம். நான் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து ஐயா விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், ஓகேங்களா. நான் வந்து ஒரு 10 பேர்கிட்ட
ஐயாவை அவங்க பார்த்ததும் கிடையாது, ஐயா புஸ்தகம் படிச்சது கூட கிடையாது. அவங்களுக்கு புரிதல் இந்த கான்செப்ட்லாம் எதுவுமே தெரியாது. நான் புரிஞ்ச வகையில சொல்லியே அவங்களால வந்து ரிலாக்ஸேஷன் லிபரேஷனே அவங்க ஆயிடுறாங்க, ஆயிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க வந்து இது மாதிரி சாத்தியம் வந்து இதுவரையிலும் வந்ததுல வரலீங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, வந்திருந்தா அது வந்து மறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைங்க, இப்போ நீங்க கிளாஸ் எடுக்கிறேன்னு, இப்ப கிளாஸ் எடுக்கிறதே இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க, வேற ஒரு கைவிட்டு என்ன இல்ல ஒரு பத்து பேருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சது. ஏகப்பட்ட பேரு லைஃப் ரிலாக்ஸேஷனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற, கிளாஸ் எடுக்கிறது வேற. வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேரு. கிளாஸ் நாலேஜ் கொடுக்கறது வந்து ஒரு பத்து பேரு, ஒரு பதினஞ்சு பேர் அப்படி கைவிட்டு என்ற அளவுக்கு தான் கொடுக்கறாங்க. எழுத்து மூலமா அவங்க என்ன, அவங்க என்ன மனநிலையில இருந்து சொன்னாங்களோ அந்த மனநிலையில நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பீப்புள், இப்ப நானே போய் ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சேன்னா அவங்க என்ன மனநிலையில இருந்து சொன்னாங்களோ அதை நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்னன்னா, உங்கள்கிட்ட நான் டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. டைரக்டா எனக்கு ஏதோ டவுட்னா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியுது, கேட்க முடியுது. ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேச முடியுது, கேட்க முடியுது. மீடியா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கனால இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஈஸியா புரிஞ்சுக்கிறது எடுத்து. இதே நான் ஒரு பழைய காலகட்டத்துல இருந்தேன்னா நான் ஏதோ ஒண்ணு புரிஞ்சுட்டா யார்ட்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, மக்களே இல்லை. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது, நான் படிச்சிருக்கேன், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. டவுட் இருந்ததுன்னா இப்ப நான் ஐயாவோட புக் எடுத்து படிச்சேன்னா உடனே டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், ஐயாவுக்கு ஃபோன் பண்ணலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வரலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இல்லைன்னா யூடியூப்ல பார்த்து 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 கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்றோம், எல்லாமே இருக்கு. இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இது வந்து ஈஸியா வந்து கம்யூனிகேஷன் வந்து ஈஸியா இருக்கு, லைவ்லியா இருக்கிறதுனால நம்ம டவுட்டையும் நம்மளால கேட்க முடியுது. சோ ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா, நீங்க இந்த இதுல மெசேஜ் வந்த கேள்வி கூட நீங்க கேளுங்கயா. ஓகே, அது கூட மத்தது இது இல்லனா கேளுங்க, நான் பேசுவோம். செல்வம் நாகர்கோயில் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்கள படிக்கிறாங்க. நாம் சிந்திப்பது சிந்திக்காமல் இருப்பதற்கு தானே? அப்படி என்றால் சிந்திக்காமல் இருப்பது தான் நம் நிஜ நிலையா? இந்த சிந்தித்தல் என்பது தாட்ஸ் இருந்துதான் வருகிறதா, ஆர் இமீடியட்லி சடன்லி வருகிறதா? இந்த தாட்ஸ் இல்லாமல் திங்கிங் வருகிறது என்றால் தாட்ஸ் ஏன் வரணும்? இந்த பிரபாகம் வர காரணம் என்ன, மூலம் என்ன? ஸோ இதுக்கு வந்து என்ன விஷயம்னா, எல்லாம் தாட்டு திங்கிங்கு ஒரு சைக்காலஜிஸ்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி. ஆன்மீக இடத்துல வந்து கேட்டிருக்காங்க, ஒரு தாட் வருமா திங்கிங் வருமான்னு டாக்டர்கிட்ட கேட்டா சொல்லிடுவார. இங்க வந்து சொல்ல வேண்டியது நம்ம சொன்னா தப்புன்ட்டு தானே சொல்லுவாரு. இருந்தாலும் நம்ம சொல்லலாம், புரிஞ்சுக்க முடிந்தா பாத்துட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது நான் ஆக்சுவலா வந்து நான் கேள்வி ஒரு தடவை படிக்கிறேன், நாம் சிந்திப்பது சிந்திக்காமல் இருப்பதற்கு தானே? இங்கேயே டவுட், இது தப்பு. இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது உள்ள வந்து பிரவாகங்கிறது விடுதலையோட இயங்கக்கூடிய இயக்கம் வந்து தானா இயங்கிட்டு இருக்கு, அது வந்து நேச்சர். நாம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம அந்த நம்முடைய கயிறுநிலையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல். சோ அந்த கேள்வி முடிஞ்சிச்சு. இந்த சிந்தித்தல் என்பது தாட்ஸ் இருந்துதான் வருகிறதா அல்லது இமீடியட் சடன்லி வருகிறதா? அது நம்ம சிந்திக்கிறது வந்து தாட் வந்த விட்டி, நமக்கு தாட் தெரிஞ்ச விட்டு நம்ம அது சம்பந்தமா கையில எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். தாட் இருந்தா வருது, தாட் வந்த விட்டு தான் திங்கிங் வருது. இது சடனாலாம் வரல, தாட் வந்த விட்டு தான் வருது. ஓகே, அடுத்து இந்த தாட்ஸ் இல்லாமல் திங்கிங் வருகிறது என்றால் தாட்ஸ் இல்லாமல் திங்கிங் வரல சொல்லிட்டோமே, தாட்ஸ் ஏன் வரணும்? தாட்ஸ் இல்லாமல் திங்கிங் வரல, அந்த கேள்வியே தேவையில்லை. ரெண்டாவது, இந்த பிரவாகம் வர காரணம் என்ன? பிரவாகம் வந்து நேச்சர், அது எங்கேயோ வந்து வரல. அது
நம்ம பை பர்த் வரக்கூடிய நம்முடைய நம்முடைய பர்த் ரைட்ஸ், அது நம்ம இயல்பிலேயே இருக்கக்கூடிய விஷயம். அது மூலத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம பை நேச்சரா இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது சாரி சார், முன்னாடி இருக்கிறது புரியாம பிரவாகம் புரியறதுக்கு சான்ஸ் இல்லை சார். கண்டிப்பா கண்டிப்பா. இவர் இன்னும் நாலஞ்சு புக்கு படிக்கிறது நல்லது. ஏன்னா இவருக்கு வந்து பேசிக் தெரியல. இல்ல ஒன் டு ஒன் போன்ல பேசினாருன்னா பரவாயில்ல. ஓகேங்க, அடுத்து யாராவது கேக்குறாங்களா பாத்துக்கோங்க. மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கோம். எஸ் சார், வாங்க வாங்க. வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? சைக்கமாறீங்களா? நல்லா இருக்கோம். நல்லா இருக்குங்க. இல்ல இப்ப என்னுடைய இப்ப ஒரு கேள்வி கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா வருது. என்னுடைய இந்த கருத்தை சொல்லிக்கலாம்னு ஆசைப்படுறேன் நானு. இப்ப அந்த இதுல வந்து சிந்தனை சிந்தித்தல்ங்கிறதுல தாட் திங்கிங்ல வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப சமயத்துல வந்து குழப்பமாவே இருக்குது. இத திங்கிங்கா என்னன்னு வரும்போது இந்த திங்கிங் எப்படி ஈஸியா புரிஞ்சுக்குதுன்னா, அந்த நம்ம வந்து கேள்வி கேட்கிறோமான்னு யோசனை பண்றோம். இப்ப வந்து வந்து அந்த தாட்டை எடுத்துட்டு நம்ம வந்து ஏன் என்ன எதுக்கு இப்படி இந்த கேள்விகள் வரும்போது அத திங்கிங்லாம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து நான் முன்னாடி படிச்சதுல வந்து ஓஷோ சொல்லுவாரு, திங்கிங்னா தீர்ப்பளித்தல் சொல்லுவாரு. நீ எங்க தீர்ப்பளிக்கிறீங்களோ அங்க நீங்க வந்து சிந்தனை இருக்க வேண்டிய இடத்துல சிந்தித்தலா இருக்கிறீங்க. இப்ப ஐயா சொல்ற கருத்து தான் அது. இப்ப வந்து நம்ம வந்து எங்க வந்து நம்ம தீர்ப்பளிக்கிறோமோ அங்க வந்து நம்ம வந்து சிந்தனையை வந்து சிந்தித்தலா ஆக்கிறோம். அப்ப வந்து அங்க சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரேன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது எனக்கு இதுல எனக்கு என்னன்னா, இப்ப நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஐயா கருத்துல வந்து முழுமைய ஆர்வம் போகலன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய தாழ்மையான கருத்து தெரிவிச்சுக்கிறேன் நான். இப்ப வந்து ஞானம் அடைதலோட நின்னுட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து நம்ம ஏட்டு சுரக்கா கூட்டுக்காவாதுங்கிற மாதிரி இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான. வழிய அதை செயல்படுத்துறது வந்து விடுதலை. இந்த அந்த ஸ்டேஜ் போனாதான் வந்து அதை உணர முடியணும்னு என்னுடைய கருத்துன்னு வச்சுங்க. எதுக்கு சொல்ல வேணா, இப்ப இந்த இந்த இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அனுபவிச்சு வரும்போது இப்ப ஏறக்குறைய நம்ம நான் சாமி கும்புறதே விட்டுட்டேன். ஒரு ஒரு அகங்கார்த்தமா சொல்லல நானு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து நம்ம வந்து சாமி கும்புறது வந்து ஒரு சரணாகதி தான். அங்க போய் நம்ம வந்து சரணடைறோம் இல்லைங்களா. இப்ப வந்து அகசரணாகதிங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த லிபரேஷன் விடுதலையில வந்து அகசரணாகதி கிடைச்சிருது. ஆனா சாமி கும்பிடும் போது திரும்ப வந்து நம்ம என்ன செய்யறோம், புறத்துக்கு போயிடும். திரும்ப வந்து திங்கிங் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன என்னுடைய கருத்தைப்படி நான் சொல்றேன் நானு. அதனால சாமி கும்பிடுறது தப்பு எல்லாம் சொல்லவில்ல நானு. எனக்கு வந்து என்னமோ அங்க போய் வந்து சாமி கும்பிடும் போது திரும்ப வந்து திங்கிங் நம்ம வந்து போறோம். அப்ப வந்து நம்ம உண்மையிலும் அங்க வந்து அக சரணாகதி நடக்கல மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோன்றுது. இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்க, எது திங்கிங் எது தாட் அப்படிங்கிறதுல பல சமயம் பலருக்கும் அந்த கன்ஃபியூஸ் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மிக மிக முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் தாட்னே வச்சுக்கலாம். கிளியராக திங்கிங் தெரிஞ்சா மட்டும் திங்கிங் வச்சுக்கலாம். டவுட் இது தாட்டா திங்கிங்கா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தாட்னு வச்சுக்கங்க. தாட்டில் தான் உங்களுக்கு வேலையே இல்லையில்ல. நம்ம திங்கிங் எடுத்தாதுன்னு அது வேலை இருக்குதா இல்லையான்னு யோசனை பண்ணுவோம். அதை நம்ம தாட்னே வச்சுக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் அது திங்கிங். நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சே வந்தால் கூட அது எல்லாமே கூட தாட்டு தான். தாட்டில் தான் நமக்கு வேலை இல்லை. ஸோ நம்ம ஈஸியாக தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் அது திங்கிங். கண்ட்ரோல் இல்லாதது ஆனா திங்கிங் மாதிரி தெரிஞ்சா கூட அதையும் தாட்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள்னா, இந்த எப்ப இந்த நான் வருதோ அந்த தாட் வந்து திங்கிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல நான் வந்து கூட என் கண்ட்ரோல் இல்லாம நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதையும் தாட்னா கூட வச்சுக்கலாம். எப்ப நம்ம கண்ட்ரோல் சந்தேகம் வந்துட்டாவே தாட் தான்.
தாட்னு சொல்ல முடியாது. அப்ப சந்தேகம் வந்தா நான் எனக்கு தான சந்தேகம், அது திங்கிங் தான ஆகும். சந்தேகம் வந்தா எப்படி தாட்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, எந்த இது திங்கிங்கா தாட்டா சந்தேகம் வருது இல்ல, அந்த சந்தேகம் வரக்கூடிய சிந்தனையே நீங்க தாட்னு வச்சுக்கீங்க. இல்ல சந்தேகிக்கிறோம் அப்படிங்கும் போது அது திங்கிங் தான எடுக்க முடியும். சந்தேகத்தை விட்டுருங்க, அந்த சந்தேகம் கூட தானா வருதுன்னா அதையும் தாட்னு வச்சுக்கீங்க. ஏன்னா தாட்டினுடைய பர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, திங்கிங் வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகும். அந்த ரொம்ப கம்மி தான் வந்து இந்த பெருசோட சரணாகதி அடையும். எனக்கு என்னமோ ஆப்போசிட்டா தோன்ற மாதிரி இருக்கு, திங்கிங்கோட பங்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லையா, நீங்க 100,000 பூ பூக்குதுன்னா எல்லா தாட்டையுமே நீங்க வந்து திங்கிங் பண்றது கிடையாது. உங்களுக்கு 1000 தாட் வருது, எத்தனையோ திங்க் பண்றீங்க. உதாரணத்துக்கு 100,000 தாட் வந்துச்சுன்னா ஒரு 10,000 திங்க் பண்ணா பெருசு. 10,000 திங்க் பண்றதுல அத்தனையுமே செயல் பண்றீங்கன்னா ஒரு 1000 செயல் கூட நம்ம பண்ணல. நீங்க உங்க செயலோட பர்சன்டேஜுக்கும் உங்க திங்கிங்கோட பர்சன்டேஜுக்கும் உங்க தாட்டோட பர்சன்டேஜுக்கும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. சும்மா ஒரு நீங்க உட்காந்து கூட ஒரு ஓரளவு கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளவு தாட் வருது, அதை எவ்வளவு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி திங்கிங் பண்றீங்க, அந்த எக்ஸிக்யூட் திங்கிங்ல எவ்வளவு ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுதுன்னு நீங்க போட்டு பாருங்க, ரேஷியோ போட்டு பாருங்க. அப்போ வந்து இதுல எது கிரேட்டர்ங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது சரணாகதியை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்ல பக்திங்கிறது, சரணாகதியோட ஒரு படி கம்மி தான். பக்தி அனுஷ்டானங்கள் எல்லாமே சரணாகதியோட ஒரு படி கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்தி அனுஷ்டானங்கள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பக்தியா இருக்கிறேன், இவ்வளவு நம்ம அனுஷ்டானங்கள் பண்றேன், எனக்கு ஏப்பா கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கலாம். அங்க வந்து கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்தியில. கேள்வியே இல்லாத இடம் அப்படின்னா அது சரணாகதி தான். சரணடைஞ்சு எந்த கேள்வியுமே கிடையாது. அதனால சரணடைதல் தான் இருக்கிறதுலயே உயர்வான இது. எப்ப சரணடைவோம்னா, நம்ம நம்முடைய தோல்வியை ஒத்துக்கும் போது தான் சரணடைவோம். அங்க கேள்வி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க அகசரணாகதி அடைஞ்சவங்களுக்கு வந்து பக்தி செய்யலேங்கிற வருத்தமே தேவையில்ல. ஏன்னா அதோட அதிகப்படியான ஒரு வேலை நடந்துட்டு, அதோட மிக உயர்வான ஹை எண்டான ஒரு விஷயம் இருக்கும் போது நம்ம அது கம்மி விஷயத்தை பத்தி யோசிக்க தேவையில்ல. பிஹெச்டி படிக்கிறீங்க, நான் வந்து பிளஸ் டூல இந்த சப்ஜெக்ட் படிக்க அப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்ல. அதனால அதை பத்தி நமக்கு ஒரு கில்ட் ஆக தேவையில்ல. இருக்கிறதுலயே உயர்வானது சரணாகதி தான். அது நமக்கு வந்துருச்சுன்னா போதும். எளிமையா அது புரிஞ்சிட்டேங்க. சரணாகதி நிலையாதே உணர முடியுது. சில நேரத்துல அதை நம்ம திங்கிங்கா மாத்தினா கூட ஒரு சடனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது, சரி இது இப்ப செயலுக்கு தேவையில்லை, இதை நம்ம விட்டுலாம் அப்படின்னு. அதனால நமக்கு வந்து அந்த அதிகப்படியான கவலை வருத்தம் இதெல்லாமே குறைஞ்சிருச்சுங்கய்யா இப்போ. இல்ல ஆனா புறத்துல மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா. புறத்துல நம்ம செயல்படும் போது இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வெறுப்போட டாமினேஷனோட அப்படி எல்லாம் செய்யும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா. அதுக்காக சரி கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். உங்களோட இருக்கிறவங்க உங்களோட வெறுப்போட இருந்தா கூட நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க வந்து நீங்க ஒரு சரியான செயல் செய்யுங்க. சரிங்கய்யா, நம்ம நம்ம செயல் வந்து அவங்க மாத்தக்கூடும், மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம எப்படி இருந்தா சரியோ ஓகேங்கய்யா. நம்ம அவங்களுக்கு அவங்க வந்து நம்மோட வெறுப்போட இருக்காங்கன்னு அதை நம்ம அது கருத்துல எடுத்துக்கிட்டு நாம அது மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். சரிதான் தேவையில்லை. உங்க மனசுல அவர் வெறுப்போட செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, இருக்கிறாரு
நாம கரெக்டா இருப்போம் சொல்லிட்டு நீங்க அது வந்து ஒரு பாதுகாப்பாவும் இருந்துகிட்டு நீங்க செய்ய வேண்டிய செயலை சரியான செயலை செய்யுங்க. வணக்கம் பாபுலால் சார், வணக்கம் சரவணன். என்னோடது கேள்வி இல்ல, ஏன்னா இப்ப ஒரு கடந்த சில நாட்களா அது எப்படின்னு நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க இல்லையா, இப்ப லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா ஒரு சிலதை எடுத்துதான் நம்ம திங்கிங்கா மாத்துறோம் அப்படின்னு. இப்ப வந்து நான் அதை யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு அது லட்சக்கணக்கா வருதான்னு தெரியல. அப்போ திங்கிங்கா மாத்துறது மட்டும் தானே என்னோட அவேர்னஸ்க்கு வரும், மத்தது எல்லாமே அப்ப அதனுடைய போக்குல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அப்படித்தான், ஏன்னா அது முக்கியத்துவம் பெறாத தாட். எது உங்களுக்கு திங்கிங்கா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, எது உங்களுக்கு முக்கியத்துவம் பெறாத தாட்டா இருக்கோ அதுதான் வந்து திங்கிங்கா மாறும். மாறாத எத்தனையோ தாட் நமக்கு தெரியாமே வந்தது தெரியாம போயிட்டே இருக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னால ஐயாட்ட பேசி ஐயா பேசிட்டு இருந்தப்ப எனக்கு அந்த நேரம் வேற ஒரு இது இருந்ததுனால எனக்கு சரியா கேட்கல, மன்னிச்சுக்கங்க. அதுக்கு அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். அது கேள்வி இல்லை, அது என்னன்னா, ஐயா வந்து சாட்சி பூர்வமா இருக்கிறது வந்து ஞான சம்பந்தப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி என் காதல விழுந்தது. அது சரியான புரிதல் தானா, இல்ல அது சாட்சி பூர்வம்னு சொன்னப்ப இதுப்பா இந்த இந்த சாட்சிங்கிற சாட்சி பாவம் சாட்சி பூர்வமா இருக்கிறதுங்கிறது இந்த தியானத்துல இருக்கிறப்ப முன்னால கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ஐயா சொன்னது அதை அதை ஒட்டி அதை சொன்னாங்க, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதாவது இந்த சாட்சினா என்னன்னு பார்க்கக்கூடிய கோணத்துலதான் கொஞ்சம் சில பேர் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. அதாவது வாதி பிரதிவாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா. இதுல வந்து சாட்சி எங்க வர, சாட்சி வாதிக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும், பிரதிவாதிக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். இதுல பாதிக்கப்படாதவங்க யாருன்னா, பந்தம் இல்லாம இருக்கக்கூடியவங்க தான் அந்த சாட்சி. ஓகேங்களா? அதாவது சாட்சி வந்து எந்த பாதிப்பும் கிடையாது, அந்த அந்த நிகழ்வுல எந்த பாதிப்பும் அவர் கிடையாது, ஒரு நடுநிலையான ஆளுன்னு எடுத்துக்கலாம். ஆமா. அதாவது வாதிக்கும் பாதிப்பு இருக்கும், பிரதிவாதிக்கும் அந்த பாதிப்பு இருக்கும், சாட்சிக்கு வந்து எந்த ஒரு அந்த பாதிப்புமே இருக்காரு, அவரு விடுதலையோடு இருப்பாரு. நடுநிலை வச்சுங்க, அந்த நடுநிலை என்பது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இயல்புலயே நம்ம இருக்கக்கூடிய விஷயம் வந்துடும். நீங்க பல பேர் என்ன நினைச்சுக்காங்க, சாட்சியா பார்க்கணும் அப்படி ஒரு வேலையை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. உண்மையில நமக்கு அப்படி பார்க்கக்கூடிய வேலை கூட உள்ள நமக்கு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப எனக்கு ஒரு எண்ணம் ஒண்ணு வருது. அப்ப எண்ணம் ஒண்ணு வருதுங்கிறப்ப அத வந்து இப்ப ஐயா முதல்ல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த இதுல மேட்ல அந்த எண்ணத்து மேல ஏறி சவாரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வருது. இப்ப எண்ணம் வர்றப்ப அந்த எண்ணத்தை நான் ஒரு ஒரு சாட்சியா இருந்துதானே பாக்குறேன், அப்சர்வ் பண்றப்ப இந்த எண்ணம் வருது, இது எனக்கு தேவையில்லைங்கிறப்ப அந்த போக்குல விடுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் நான் அதை பார்த்துட்டேன், நான் ஒண்ணு செய்ய வேணாம்னு முடிவு பண்றப்ப அதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்துட்டேன். இப்ப அதை வந்து சாட்சியம் தானே, அப்படிதான் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது நீங்க சொல்றீங்க இல்ல, நீங்க சொன்னீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சுதானே சொல்றீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். நம்மளால உணரக்கூடியதுனால தெரிஞ்சாதான் நம்ம உணரணும். நமக்கு ஒரு எண்ணம் தாட் வருதுனாவே வருதுன்னு நான் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன். நான் நீங்க அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சாட்சியா பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச விட்டு நம்ம என்ன பண்றோம், இது சம்பந்தமா வேலை இல்லைங்கும் போது நாம அது முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை. இல்ல சும்மா வேலை இருக்குன்னு வச்சுக்கல, உங்களுக்கு ஒரு தாட் வருதுங்க, இப்ப நீங்க வந்து 7 மணிக்கு ஜூம் மீட்டிங், நான் வந்து வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு ஃப்ரீ ஆயிடணும்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் இல்ல அப்படின்னு ஒரு தாட் வருது. நீங்க என்ன பண்ணலாம், அது தேவையான தாட்டுங்கும் போது என்ன பண்ணலாம், இது திங்கிங்கா கையில எடுங்க. இப்போ இப்ப என்ன வேலை இருக்குது, எந்தெந்த வேலையும் முன்னாடி முடிக்கணும், 7 மணிக்கு ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா அந்த வேலையை செய்யலாம். அது திங்க் பண்ணி தான் செஞ்சாகும். இது தேவையான தாட்டு தான் இது.
நமக்கு வந்த தாட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அதுக்கு ப்ரீ பிளானா என்னென்ன வேலையை முடிக்கணும், 7 மணிக்கு ஃப்ரீ ஆகணுமே அப்படின்னு நம்ம வேலையை செய்வோம். நம்ம இப்போ நீ வந்து வர தாட்டை வந்து தேவையான பயன்படுத்தி போறோம் நம்ம, அது அதுக்கு தகுந்த மாதிரி திங்கிங் பண்ணி புற வேலைகளை ஒழுங்கு பண்ணி 7 மணிக்கு ஃப்ரீ ஆகிடுவோம். இதே வந்து உங்க தாட் வந்து நமக்கு ஏன் அடிக்கடி கோவம் வருதுன்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுங்களேன், இது இத வந்து நம்ம கையில செய்ய வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. நம்ம நேச்சர் வருது, நம்ம அது செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, அது நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் இல்ல, அதை நீ திங்க் பண்ண தேவையில்ல, அது நீ தாட்ட தாட்டாவே விட்டுடலாம். திங்கிங் லெவலுக்கு நீங்க டெவலப் பண்ண தேவையில்ல, அது வேலை அது மேல சவாரி பண்ண தேவையில்ல. சோ நமக்கு தாட்டுன்னு வந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும், நீங்க சாட்சியா பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்க, ரொம்ப நன்றி. அது என்னன்னா இப்ப சமீப காலங்கள்ல இந்த மாதிரி ஏற்கனவே பழக்கப்பட்ட வார்த்தைகள், இந்த டெர்மினாலஜி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தான் அதிகமா குழப்பம். அதாவது அதை தான் விடுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பழைய பழக்கத்தினாலையும் பழைய முன்னால இருந்த பழக்கத்தினால அப்ப உபயோகப்படுத்தப்படும் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அதிகமா குழப்பம் உண்டு பண்றதுனால அதெல்லாம் கூடிய வரைக்கும் முயற்சி பண்றேன். இந்த மாதிரி சாட்சி அந்த இந்த மாதிரி சில வார்த்தைகள் ரொம்ப பழக்கத்துல இருந்ததுனால அதனுடைய பாதிப்பு இன்னும் இருக்கு. அது சமயத்துல உடனே கேக்குறப்ப அது அதை திருப்பி தோண்டி அதை துருவணும். நீங்க சந்தோஷம் தான், உங்களுக்கு வர சந்தேகங்களை கேட்டாதான் அது கிளியர் ஆக முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்று கூறினீர்கள், ஒரு பஸ் சடன்லி வரும்போது திங்கிங் தானே என்னை ஓட வைக்குது, அங்கு நான் நிதானமாக தாட்ஸ் இருந்து திங்கிங் எடுப்பது இல்லையே ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்க. அதாவது முதல்ல ஒரு திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் இந்த கேள்விகள் விட கிடைக்கும். திங்கிங் அப்படின்னு ஐயா சொல்றது வந்து நாமளா வில்ஃபுல்லா சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தாட் அப்படிங்கிறது தானாக நம்முடைய எஃபர்ட் இல்லாம அதுவா வர்றது வந்து தாட். இப்ப இவர் என்ன கேட்டிருக்காரு, தாட்டுல இருந்தாலே திங்கிங் வருகிறது, ஒரு பஸ் சடனா வந்தா திடீர்னு நம்ம வந்து ஓடுறோமே, நீ ஏதாவது பஸ் ஒரு வருது வச்சுங்களேன், பஸ் வந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நாம் பஸ்ஸுக்கு நேராக இருப்பதிலிருந்து இடது பக்கமாக திரும்பி ஒதுங்க வேண்டும் அப்படின்னு திங்க் பண்ணி யாரும் ஒதுங்க மாட்டாங்க. வர ஆறு அடிச்சோட டக்குன்னு போயிடும், அனிச்ச செயலா நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கும் திங்கிங்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, வேகமா ஓடி போய் 6 அடி உயர சிவரிய கூட தாண்டி எகிரி குதிப்பாங்க. அந்த இடத்துல வந்து இது 6 அடி உயரும், நாம இவ்வளவு விசையை கொடுத்து எகிரி கைய வந்து இந்த விசையில ஊனி காலை தூக்கி குதிச்சு போகணும்னு திங்க் பண்ணி யாரும் குதிக்க மாட்டாங்க. இது தானா நடக்கக்கூடிய நம்முடைய அடிமனதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்னால நம்ம தானா குதிக்கிறோம். அனிச்சு செய்யலாம் நடக்கக்கூடிய விஷயம். அது திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கிளியர் ஆயிடுவாரு. அவர் தாட் அண்ட் திங்கிங் கூட அவர் படிக்கலாம். ஒரு செகண்டுக்கு சயின்ஸ்ல பாருங்க, நம்ம சொல்றத கேட்க வேண்டியதில்ல. 60 எண்ணங்கள் வருகிறது சயின்ஸ் சொல்லுது, நாங்க சொல்லல. ஓகே, சோ அவ்வளவு ஒரு செகண்டுக்கு 60 போட்டீங்கன்னா நீங்க 1 ஹவருக்கு போட்டு பாருங்க, நீங்க வந்து உங்களுக்கு என்ன சுத்துதுன்னு பாக்கலாம். நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வாக்கிங் போற மாதிரி இருக்கும். ஐயா இது கோவப்படல, அவர் கோவப்பட்டீங்கன்னு கேக்குறாரு, இது கோவப்படல உரைக்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, தவறா புரிஞ்சுக்க வேணாம். இல்ல இல்ல, அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா கேள்வி கேட்க மாட்டாரு. இல்ல, அவரு தாட் அண்ட் திங்கிங்கும் நாம சொல்ற அந்த உதாரணங்கள் ஜீவமணி நான் எல்லாம் பேசிட்டு டாக் எல்லாம் ஒரு 2-3 கேட்டாருன்னா கூட ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு, கோவப்படல சொல்றேன், என்ன இயற்கை குரல், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கீங்க, புரியும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தானா, இவரை விட யாருமே உங்க கிடைக்க மாட்டாங்க. ஓகே, ஐயா ஓபனா லிவிங் மாஸ்டர், பாயிண்ட் நம்பர் 1. எவ்வளவு ஓபனா அந்த எந்த லிவிங் மாஸ்டரும் கிடையாது. கண்டிப்பா நீங்க எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து என்ன மடத்தனமா கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றாங்க, இதுக்கு மாதிரி வேற யாரும் கிடையாது. ஓகே, 8:57 ஆச்சு, 2 மினிட்ஸ் டைம் இருக்கு, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா.
ராதாகிருஷ்ணா. எஸ் சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இந்த வேதாந்தம் புக்கில் கடைசியாக வந்து ஜீவன் முக்தின்னு ஒரு ஒரு சாப்டர் இருக்கு சார், ஜீவன் முக்தின்னு. அதில் வந்து எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் வந்து இந்த நான்றதும் இருக்குது, அப்புறம் பிரவாகமாக எப்படி போகிறது, இது எல்லாமே இருக்குது. அது அது அந்த ஜீவன் முக்தி மட்டும் ஏதாவது ஒரு மாத இதழில் இதுலேயும் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குதான் இருக்கா? சொல்லிட்டீங்களா? போட்டில் விடுங்க, எந்த மாதம் வாய்ப்பு இருக்குதோ நம்ம தனியாக வந்து எடுத்து போட்டுருவோம். ஆ ஆ, அதில் ரொம்ப கிளியராக இருக்குது சார் எல்லாமே. ஆ, அதில் அந்த நான்றதும் வருது. நான் யார், அது நானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டோம்னா அது போயிடும், அது வந்து ஒரு அகம் அகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அது எனக்கு படித்ததில் அது ரொம்ப, ஒருவேளை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இதை படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட் அந்ததான்னு தெரியல. ஆனா ரொம்ப அந்த சப்ஜெக்ட் வந்து ஜீவன் முக்தின்னு இருக்கு வேதாந்த புக்கு கடைசியில, ரொம்ப நல்லா இருந்தது அது. அதான் அது வந்து நீங்க முடிஞ்சதுன்னா இதுல போடுங்க, கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். இவரு செந்தில் அவங்க ஏதோ கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல, நான் அன்மியூட் ஆகி ஒரு வசனம் ஏதோ வெளியில போயிட்டு வரணும் வச்சு, அதுக்காக அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்க. இல்ல அதை பத்தி அவங்க மீன் பண்ணதில்ல, தவறதெல்லாம் சகஜம் தானே, தெரிஞ்சோடையதான் நீங்க மீட் பண்ணிட்டீங்கல்ல, அது ஒரு மேட்டர் இல்ல, நான் ஃபீல் பண்ண வேணாம். இல்ல இல்ல, அவர் வேற இவர் வேற. ஓ ஓ, இதுதான் நீங்க, அவரது வேற இவர் வேற. இல்ல இங்க பேசலாம், பேசுறது தானே இந்த மீட்டிங்க வச்சிருக்கோம், ஃப்ரீயா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா காரணத்தோட மீன் ரீசனபிளா பேசணும். ஐயா சொல்றாங்க நாலு புக் படிங்க உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சொல்லிட்டு புக்கு பேரை கொடுக்குறாங்க, ஞான விடுதலை, கவலைகளுக்கெல்லாம் தீர்வு, ஞானப்பற்றை, கேள்வி பதில்கள், இந்த மாதிரி அருமையா 1, 2, 3, 4 கொடுக்குறாங்க. இதை ப்ரொசீட் பண்ணணும். இன்னைக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அந்த கவலைகள் நினைத்துக்கும் தீர்வுடைய ஆடியோ புக்கு, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதை நம்ம நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க பாபுலாலயா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது. அது எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். இது கார்ல டிராவல் பண்ணும்போது ஓய்வு நேரத்தில் இந்த அசும ஆடியோவை போட்டு விட்டோம்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப எளிமையா பேச்சு வழக்கில் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி கிடைக்கிறது ஒரு நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கி சமாரி, அது அதை எல்லாருமே பயன்படுத்தி. சார் ஒரு சின்ன சஜஷனு, நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல, பியாண்ட் த லிமிட் போயிடுறாங்கல்ல, சும்மா ஷேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து நீங்க நடைமுறை வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா கொஞ்சம் தெளிவாகுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்க பாட்டுக்கு பியாண்ட் த லிமிட்ல கிட்டத்தட்ட வானத்துக்கே போயிடுறாங்க, வானத்துக்கு போறாங்க, கோள்கள் எத்தனை கோள்கள் இந்த மாதிரி போயிடுறாங்க. அது தப்பு கிடையாது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் போறாங்க. ஆனா நம்ம இந்த ரியாலிட்டின்னு இருக்கு பாருங்க, நம்ம நம்ம சுத்தி நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கவங்கள எப்படி பாத்துக்கிறது, அதை விட்டுட்டு எங்க எங்கேயோ போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டோன்னா சம்டைம்ஸ்ல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவா வரும்னு நினைக்கிறேன். நீங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனை இப்ப ஃபேஸ் பண்றீங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை ஆக்சுவலா. அதை நம்ம கிளியர் பண்ணோம், இப்ப நிறைய தாட் ஆகுது அதனால கஷ்டப்படுறேன்னா அதை எப்படி இது பண்றது அப்படின்றதுதான். இது சும்மா ஷேர் பண்றதுக்காக சொன்னது, நல்ல நல்ல ஒரு ஐடியா தான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, சோ 9:00 கிராஸ் ஆயிடுச்சு, we will சோ அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இது முதல்ல ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.